ஒரு பேங்க் மேனேஜர், அவர் வந்து வங்கி அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடக்குது, அதில் இவரும் கலந்துக்கிடுறாரு. ஒரு தலைமை அதிகாரி தான் அதை அந்த மீட்டிங்கை ப்ரொசைட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவருடைய செல்ஃபோன் வந்து ரிங் ஆயிடுது. உடனே செல்ஃபோன் ரிங் ஆன உடனே அவர் எடுத்து ஆஃப் பண்ணிடுறாரு, பேசல. பட் இருந்தாலும் அந்த மேலதிகாரி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எப்படி மீட்டிங்கில் கலந்துக்கிடலாம் சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க, வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுறாங்க. இப்போ இவருக்கு வந்து என்னென்னு சொன்னால், நமக்கு ஒரு சாதாரண விஷயந்தான், நம்ம வந்து செல்ஃபோன் எடுத்து இந்த காலத்தில் செல்ஃபோன் ரொம்ப சர்வசாதாரணமானது. சரி, இப்போ நம்ம வந்தது தப்பு தான், செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். சரி, இருந்தாலும் நம்ம பேசல, ரிங் போன உடனே எடுத்து ஆஃப் பண்ணிட்டோம். இவர் ஆக்சிடென்ட்லாம் நடந்தது தான், இதுக்கு இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாமா சொல்லி அதே நினச்சி நினச்சி மூணு நாளாக அவருக்கு தூக்கம் இல்லை. நம்மகிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, என்ன பண்ணணும்னு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. தாட் வேறு, திங்கிங் வேறு. தாட்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமல் வர்றதெல்லாம் தாட்டு. நாமளாக திங்க் பண்ணோன்னா திங்கிங். இப்போ இவர் என்ன, இவருக்கு என்னன்னு சொன்னால், இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கான்னு சொல்லி அவர் அறியாமலே தாட்டு வருது. அப்புறம் வந்த தாட் மேலே இவர் சவாரி பண்ணிடுறாரு, ஆமாம் இவர் எப்படி இப்படி பண்ணலாம், நாம் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி இவராக பழையபடி அதை கான்ட்ரிபியூட் பண்ணிடுறார். அப்போ தாட் வந்து எந்த தாட்டாக இருந்தாலும் வந்து வந்துட்டு தானாக மறைஞ்சு போயிடும். அது ஒன்றும் நம்ம ஒன்றுமே பண்ணாது. இந்த தாட்டை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, அது நாம் அப்புறம் வந்து அதை எடுத்து நாம் அதுக்கு உயிர் கொடுத்துட்றோம். அந்த உயிர் கொடுத்த திங்கிங் தான் பிரச்சனையே கிரியேட் பண்ணுது. அதுதான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம், திங்கிங் தான் வழியே தாட்டு கிடையாது. தாட்டு வரும், வந்துட்டு போயிடும், அது பலம் இல்லாத ஒன்று. எத்தனை தடவை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனையினுடைய சூழ்நிலைக்கு சீரியஸ்னஸுக்காக பல விதமான தாட்டுகள் வரத்தான் செய்யும், அது இயற்கையானது. அந்த இயற்கையான தாட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அதுவும் நாமளாக அடாப்ட் பண்ணி அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், அதுதான் வேறுவனி நமக்கு எல்லா பிரச்சனையும் கொடுங்க. இப்போ தாட்டை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம், அந்த தாட் வராமலே இருக்கணும்னு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திங்கிங் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, வேணும்னா திங்க் பண்ணிடலாம், வேண்டாம்னா திங்க் பண்ணாமல் விட்டுடலாம். தாட்டே வராமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி எல்லா கதவையும் போட்டோன்னு நமக்கு வேலை கிடையாது. நீங்கள் வந்த தாட்டை பிடிச்சி அடைச்சி வைக்காமல் இருந்தால் போதும், அதுவாக போயிடும் அது. ஏன்னா எந்த தாட்டுமே வந்து அதுவும் வினாடி நேரத்தில் எல்லா உணர்ச்சிகளும் வர்ற மாதிரி அது வந்து அது பாட்டுக்கு மறைஞ்சி போயிடும். இப்போ இதுதான், இதை சொன்ன பிறகு அவர் அதில் நார்மலுக்கு வந்துட்டார். இப்போ இதே மாதிரி தான் ஒரு நம்ம கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு லேடி, ஒரு சின்ன இளம் பெண் தான் அது, அவங்களுக்குள்ள ஏதோ காதல் பிரச்சனை. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என்னுடைய காதலராக இருந்தவர் வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், எனக்கு மனவேதனையாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கலாமான்னு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் தூக்கமே இல்லாமல் தவிச்சிகிட்ருக்குறேன்னு சொல்லி சொல்லிச்சது. அப்போ அதுக்கும் தான் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிக்கம்மா. அது உன்னுடைய இது வந்து பிரச்சனை தான். இப்போ நீ வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடு, நீ கணவன் மனைவியாக இருந்தோன்னு சொன்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணான்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எதுவும் இல்லை, நீங்கள் பழகிருக்கீங்க, நண்பர்கள் மாதிரி பழகிருக்கீங்க, இதில் நீ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் இது வந்து பிரச்சனை தான், பட் இருந்தாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் உனக்கு வரக்கூடிய மனவேதனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்க, அது சம்மந்தமான தாட் வரத்தான் செய்யும், நீ அதை அடாப்ட் பண்ணி திங்கிங்காக மாற்றாத. அது வரக்கூடிய தாட்டு, வரக்கூடிய எமோஷன், ஒரு மனவலி, இதெல்லாம் இயற்கைன்னுட்டு எடுத்துக்கன்னு சொல்லி ஆலோசனை பண்ணேன். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்,
இது ஒரு ஆலோசனை மாதிரியே தெரியாது. இப்போ ஒருத்தர் நோயோட வராரு, டாக்டர் எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாரு. டாக்டர் ஏதாவது மருந்து கொடுப்பாருன்னு நினச்சி வந்தாருன்னு சொன்னால் அவர் வந்து இந்த நோய் இப்படி தான் வரும்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னாருன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ இந்த பொண்ணுக்கு அதே மாதிரி தான், இது இயற்கை தான் பண்ணிட்டு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிவிட்டாச்சு. அதுவும் ஒரு திருப்தி இல்லாமல் தான் போச்சு இது போகும்போது. அப்புறம் மறுநாள் காலையில் அது எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது போல நின்று சொல்லி என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அது சொல்லிச்சு, இன்னைக்கு காலையில் இடமனிலிருந்து எனக்கு ஒரே பரவசமான உணர்வாக இருக்கையா, ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன், ஏன் இந்த ஆனந்தம் எனக்கு வந்ததுன்னு தெரில இன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மனசு அப்படியே ஒன்று ஸ்ட்ரக் பண்ணி அங்கே ஸ்ட்ரக்கப் ஆகி அங்கே நிற்காது, அது பாட்டுக்கு ரோல் ஆகி போயிடும். அது ரோல் ஆகி போகும்பொழுது சில நேரங்கள் இப்படி ஆனந்தத்தை கூட கொடுத்துட்டு போயிடும். ஆனால் நாம் வந்து அதை வளைச்சி பிடிச்சி நிதியாக ஒன்று பண்ணணும்னு சொன்னால் நிறைய டேமேஜ் தான் பண்ணும். அதனால் தாட்டெல்லாம் தாட்டாகவே எடுத்துக்கிட்டால் போதும். திங்கிங் ஆகன்றது நம்ம வேலை, நாமளாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு நீர் ஊற்றி தண்ணி ஊற்றி அதை உடம்பு போட்டு வளர்த்த மாதிரி ஆயிடும். வர்றதெல்லாம் வந்தானு சொன்னால் வரையிட்டோன்னா அது பாட்டு நிற்காது, எதுவுமே நிற்கிறதுக்கு இயற்கையில் இடமே கிடையாது, எல்லாமே வந்து மொமெண்ட்ரி தான். உலகமே இயங்கிகிட்டு இருக்கு, மனசும் இயங்கிகிட்டு இருக்கு, எல்லா மனதினுடைய இயக்கத்தில் வர்றதும் போகிறதும் இயற்கையான இயக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இடம் கொடுத்தா போதும். நாம் என்னதையோ செய்யணும்னு நினச்சோன்னு சொன்னால் அதை பிடிச்சி அடைச்சி வச்சிடுறோம். அது வந்து அது வந்து உக்ரமாயிருது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு டாக்டர் தம்பதி, ரெண்டு பேருமே கணவன் மனைவி, ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அது இது நடந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது கோயம்புத்தூர்ல இருந்தாங்க அவங்க. இப்போ அந்த என்கிட்ட வந்த டைமில் அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, அது 1.5 வயசில் இறந்து போயிட்டுது. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஏன்னா நான் இது எங்களுக்கு தீராத கஷ்டம்தான், மனவேதனை தான், இருந்தாலும் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல. அதே நினச்சிக்கிட்டு மனவேதனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப டெவலப் ஆகி அவங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்டாங்க அவங்களுக்கு. இதுதான், ஏன்னா இது உண்மையிலே பிரச்சனையானதான். ஒரு குழந்தை இறந்து போனது, அதுவும் ஒரே குழந்தை இறந்து போனால் எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதை பற்றிய தாட்டு சிந்தனையெல்லாம் வர்றது இயற்கை தான். ஆனால் நாமளாக சீரக்கங்க ஒன்றும் இல்லை. இயற்கையை வந்து நாம் இயற்கையாக எடுத்துக்கிட்டால் போதும். நாம் வந்து அதை இப்படி இழந்து இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி என்னத்தையோ ஒன்று நாம் வந்து அதில் டெவலப் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு வகையில் சாதகமாக பாதகமாக ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கான்ட்ரிபியூஷன் தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது. இயற்கையினுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இயற்கையினுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து மனசில் வேதனையை கொடுக்கத்தான் செய்யும், மோசமான தாட்டுகளை கொடுக்கத்தான் செய்யும், ரிப்பீட்டடாக வரத்தான் செய்யும். ஆனால் அது வந்து தானாகவே படிப்படியாக குறைஞ்சி போயிடும். இன்னும் நாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு வளர்த்த மாதிரி டெவலப் ஆயிரும். பிறகு நம்ம வந்து ஈஸியாக அதிலிருந்து வெளியே வர முடியாது, நியூரோ பேஷண்ட்டாக கூட மாற வேண்டியிருக்கும். இப்போ இதில் வந்து சில பிரச்சனைகள், நம்ம பார்த்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போச்சு, அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ குழந்தை இறந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கணவன் வந்து இன்னொரு காதலன் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிடுறான், அது முடிஞ்சு போச்சு. நம்ம சட்டப்பூர்வமாக அங்கே ஸ்கோப் இல்லை. முடிஞ்சு போனது சம்மந்தமான தாட்டு வந்ததுன்னு சொன்னால் நம்ம செயல்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே அப்படியே விட்டுடலாம். தாட்டை தாட்டாக விட்டுடலாம், திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுடலாம். சில பிரச்சனைகள் அப்படி இல்லை, தொடர் பிரச்சனையாக இருக்குது. இந்த தொடர் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம்? இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய லைஃபே வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னன்னுட்டு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்.
அகங்கிறது நம்முடைய மனசு, புறம்ங்கிறது நாம் செய்ய வேண்டிய செயல்கள். செயல்களில் நம்ம என்ன பண்ணணும், மனசளவில் நம்ம என்ன பண்ணணும். மனசுங்கிறது அகம், செயல்ங்கிறது புறம். புறத்தளவில் நம்ம என்ன பண்ணணும், அகத்தளவில் நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத நம்ம ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறது.